நான் எடுத்திருக்கிற பொடி வந்து ஜேபி மீன் வறுவல் எடுத்துருக்குறேன். இந்த இன்ஸ்டன்ட் மசாலா தான் நான் பயன்படுத்தி நான் இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நம்ம நார்மலாக பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை ஒரு பவுலில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். இதில் இந்த பொடியை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாறு எடுத்து உள்ளே விட்டுக்கிறேன். நீங்கள் காரம் நான் நல்லா சாப்பிடுவேன் சொல்லி இருந்தால் இந்த பொடியவே அப்படியும் நம்ம ஃபிஷ்ஷில் வந்து தடவி எடுத்துக்கலாம். இதுலேயே நமக்கு உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கு, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் லெமன் புழிஞ்சு விட்டேன். லெமன் எதுக்காக நான் புழிஞ்சேன் அப்படின்னா காரம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக நான் லெமன் புழிஞ்சிருக்கிறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கலாம். இதில் லைட்டாக ரொம்ப வேண்டாம், லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு இப்படி நமக்கு வந்து பேஸ்ட் பதத்துக்கு வரும். இதை வந்து நம்ம மீனில் தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியாக தடவி வச்சுக்கிட்டாச்சு நம்ம. இதை வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுறலாம். காய விட்டு நம்ம எப்படி பொரிச்செடுக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து இந்த இலையில தான் நம்ம தடவி வச்சுருக்க மசாலா மீனை வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா பெரிய இலையாக எடுத்துக்கோங்க. இந்த இலையில தான் நம்ம ரோல் பண்ணி தோசைக்கல்ல குக் பண்ணி எடுக்க போகிறோம். இலைக்கு உள்ள கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், இதுதான் முக்கியமான பகுதி. இப்போ வந்து நம்ம தடவி வச்சுருக்க அந்த மீனை வந்து இந்த மாதிரியாக ஒரு வாழை இலை எடுத்து இப்படி கட் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்போ அதை உள்ளே வச்சு நான் ரோல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மீன் எடுத்தாச்சு, இப்படி லாஸ்ட் பகுதியில் வச்சுக்கோங்க. வச்சு மடித்து வைக்க போகிறோம். ரோல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மடித்து. பாருங்க, உங்களுக்கு வந்து இப்படி நம்ம தோசைக்கல்ல வச்சு இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியாக ரோல் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். இப்போ நம்ம தோசைக்குள்ள போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து கல் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி திருப்பி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரியாக நமக்கு வந்து மூடி வச்சு இப்படி குக் பண்ணுங்க. நீங்கள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் நம்ம ஒரு மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இலை நமக்கு வந்து இந்த கலரில் வரணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். இதில் மெயினாக நமக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக விட்டு நீங்கள் நல்லா காற்று புகாத மூடி வச்சு நல்லா டைட் பண்ணி வேக விட்டிங்கன்னா தான் நல்லா ஈவனாக வேகும். எண்ணெய் அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இலை தான் நல்லா ரோஸ்ட் ஆகும், வாழை இலை. அதனால் எண்ணெய் கம்மியாக விட்டு நீங்கள் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இலையிலேருந்து எடுத்து வச்சிட்டேன். நமக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. டைம் எடுக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ இனிமேல் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும். தேங்க்யூ.